பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல்கட்டமாக 71 தொகுதிகளிலும் இரண்டாம் கட்டமாக கடந்த 3ஆம் தேதி 94 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ளது. மூன்றாவது கட்டமாக 78 தொகுதிகளில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காலை 9 மணி நிலவரப்படி சுமார் 8% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மாலை 6 மணி வரை தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெறும். இன்றைய தேர்தலில் 2,35,00,000 வாக்காளர்கள் 1,204 வேட்பாளர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க உள்ளனர். நக்சல் பாதிப்புக்குள்ளான வால்மீகி நகர், ராம்நகர் உள்ளிட்ட 4 தொகுதிகளில் மாலை 4 மணி வரை மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெறும். வாக்குப்பதிவு முடிவடைந்த பின்னர் 3 கட்டங்களிலும் பதிவான வாக்குகள் வரும் 10ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினம் முடிவுகள் வெளியாகும். இதற்கிடையே வாக்காளர்கள் முகக்கவசங்களை அணிந்தும் தனிநபர் இடைவெளியை கடைபிடித்தும் வாக்களிக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இன்றைய ஜனநாயக திருவிழாவில் அதிக எண்ணிக்கையிலானோர் பங்கேற்று வாக்களிப்பு சாதனையை படைக்குமாறு கேட்டுக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.